ஹாய், குட் மார்னிங். ஸோ என்னடா இவ்வளோ லேட் ஆச்சு, சூரியன் வந்துருச்சு, இன்னும் கூட கிளம்பாமல் இங்கே இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம போகிற ஸ்பாட் அப்படிங்க, இன்றைக்கி நம்ம போகிற ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா கிண்டி நேஷ்னல் பார்க். ஸோ அதோடய டைமிங் வந்து மார்னிங் 9 டு ஈவினிங் 5:30. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 9:15 இருக்கும். சாப்பிட்டு கிஃப்ட்டு பொறுமையாக இப்போ தான் கிளம்பி வரேன். ஸோ நான் போயிருக்கேன் முன்னாடி, கிண்டி நேஷ்னல் பார்க் போயிருக்கேன், ஆனால் இப்போ இல்லை, லைக் ரீசெண்ட் டைம்ஸ் இல்லை, லாங் பேக். ஆல்மோஸ்ட் நான் 10th படிக்கும்போது நினைக்கிறேன் அப்போ போயிருந்தேன். நம்ம என்ன தான் லைக் அடல்ட் ஆனாலும் அனிமல்ஸு, பார்க்ஸு, இல்லை இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளே இருக்கிற இந்த குட்டி பையன் அப்பப்போ வந்து எஞ்சிஞ்சு பார்ப்பான்ல. ஸோ வாங்க இன்றைக்கி கிண்டி நேஷ்னல் பார்க் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என்னோடய ப்ரீவியஸ் வ்ளாக் பார்த்துருப்பீங்க, மயிலாப்பூர், அந்த கபாலீஸ்வரர் டெம்பிள், அப்புறம் அந்த ஜன்னல் கடை, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு, ஒன்று வந்து அந்த காலாத்தி ரோஸ் மில்க்கு, ரெண்டு அந்த ஜன்னல் கடை சொல்லியிருந்தேன். ஸோ எஸ், ஜன்னல் கடை வாஸ் அ ப்ரீடி டீசென்ட் பொங்கல் அண்ட் வடை, நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. என்ன, நீங்கள் வெளியே நின்றுட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அதுதான் ஒரு மைனஸு, பட் அதுதானே ஜன்னல் கடையே. ஸோ நெக்ஸ்ட்டு காலாத்தி ரோஸ் மில்க்கு, இங்கே வேறு லெவல் சீன் ஆச்சுங்க. நான் போயிட்டு அங்கே ஒரு பக்கத்து ஒரு ஆட்டோ கார அண்ணா இருந்தார், அவர்கிட்ட போய் சொன்னான், காலாத்தி ரோஸ் மில்க் எங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவர் எனக்கு கேவலமான ஒரு லுக் விட்டாருங்க, டேய் யாருடா நீ, 7 மணிக்கு வந்து ரோஸ் மில்க் குடிக்கிறேன்ற காலங்காலத்தில் எங்கேருந்துடா வரணி அப்படின்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு லுக்கு. நான் அப்படியே மூடிட்டு வந்துட்டேன். பேசிக்லி இன்றைக்கி ஒரு சண்டே, நான் சண்டே பார்க்குக்கு போகலாமா வேண்டாமா அப்படி யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஏன்னா க்ரௌடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அது இல்லாமல் சண்டே ஹாலிடே வேறு, நிறைய பேர் லைக் பேரண்ட்ஸு சில்ட்ரன்ஸ் எல்லாமே கூப்பிட்டு வருவாங்க. பட் எனக்கு இருக்கிறது சாட்டர்டே சண்டே மட்டும் தானே, நான் இந்த ரெண்டு நாள் தான் நானும் ப்ளாக் போட்டு ஆகணும். ஸோ வேறு வரையும் இல்லை, கூட்டமாக இருந்தாலும் சரி காலியாக இருந்தாலும் சரி வாங்க போகலாம். கிண்டி நேஷ்னல் பார்க்கு. ஸோ இங்கே என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அடல்ட்டுக்கு 20 அண்ட் ஒரு கேமரா விச் இஸ் 20 சேம். ஸோ டோட்டலி என்னோடய இது வந்து பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ். நவ் யூ ஆர் என்ட்ரிங் இன்டு த ஸ்னேக் ஜோன். கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. எந்த பாம்புமே ஆக்டிவாக இல்லை இன்னும், அதுங்களுக்குலாம் விடியலன்னு நினைக்கிறேன், எல்லாம் தூங்கிட்டு இருக்குங்க. காலங்காத்த வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறீங்களடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க. Thank you.
ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வைல்ட் லைஃப் அவேர்னஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 20 minutes ப்ரோக்ராம், தே சார்ஜ் சம் 50 rupees. ஸோ அங்கே எப்படின்னா தே வில் டெல்யூ அபவுட் த ஹிஸ்ட்ரி, அவங்களுக்கு அந்த வைல்ட் லைஃப் பற்றி ஒவ்வொரு அனிமல் பற்றி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு அனிமல்ஸ் பற்றி சொல்லும் போதும் தே வில் ஷோ த லைட், தே வில் ப்ரொஜெக்ட் த லைட் ஓவர் தட். இப்படி கொஞ்சம் டார்க்காக இருக்கும், ஸோ சொல்கிறப்ப மட்டும் கொஞ்சம் லைட் போட்டு போன சொல்லுவாங்க. ஸோ தே வில் அக்காமடேட் சம் 6 to 7 people. ஆனால் என்னன்னா லக்கிலி நான் வரப்போ யாருமே இல்லை, ஐ வாஸ் த ஒன்லி கை இன்சைட். ஸோ எனக்கு போயிட்டு ரெக்கார்ட் பண்ணி ஷூட் பண்ணுற அளவுக்குலாம் வந்து எனக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் டு தட் கை ஆக்சுவலி. ஸோ அவர் வந்து என்னை அனுப்பிச்சார். ஸோ கடைசியில் அவர் ஹார் சொல்லியிருப்பார், அவர் தான். ஸோ மஸ்ட் வாட்ச் பிளேஸ் ஆக்சுவலி, இங்கே கண்டிப்பாக போங்க, ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். லக்கிலி நீங்களும் தனியாக இருக்கிற மாதிரி அட்லீஸ்ட் அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருந்துச்சு, இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் வி ஆர் டன் இன் கிண்டி நேஷனல் பார்க்கு. ஸோ மார்னிங் ஆல்மோஸ்ட் ஒரு 9:15 வந்தேன், நவ் த டைம் இஸ் அரவுண்ட் 12:15. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக இங்கே இல்லை. மேபி ஒரு ஹாஃப் டே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் உங்கள் ஃபேமிலியோடு வந்திருந்தீங்க அப்படின்னா. ஸோ கண்டிப்பாக வாங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. சரி ஓகே, பாய் பாய். நவ் இட்ஸ் டைம் ஃபார் மீ டு ஹேவ் மை லஞ்ச். நான் அப்படியே போய் ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறேன். நீங்களும் உங்கள் சண்டே லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். பாய் பாய்.